வணக்கம். கதிர் செய்திகள். நெல்லை மாவட்ட வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம், திரளான அலுவலர்கள் பங்கேற்பு. நெல்லை மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம், மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர், திட்ட அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. உள்ளம் கொள்ளை கொள்ளும் அழகு தேவதைகள், கிறிஸ்துமஸ் தாத்தா வேடங்களில் மடலைகள், வேதிக் வித்யாசரம் பள்ளியின் அசத்தல் கொண்டாட்டம். திருநெல்வேலி ஜேசிஐ வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் இரத்த தான முகாமை நடத்துகிறது. பாளை ஹைக்ரோன் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை 9 மணி முதல் நடைபெறும் இந்த குருதி கொடை நிகழ்ச்சிகள் தன்னார்வ தொண்டர்கள் கலந்து கொண்டு குருதி கொடையை வழங்கி உயிர் காக்கலாம் என்று ஜேசிஐ அழைக்கிறது. பொது நலனுக்காக வெளியிடுவோர் உங்கள் கதிர் டிவி. நான் வந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் இரத்த வங்கியில் தலைமை மருத்துவராக இருக்கிறேன். இரத்த வங்கியோட செயல்பாடுகள் பற்றி இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரத்தத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு நோயாளிகளுக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரத்தம் வந்து முன்னாடி எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒன்றுனா, பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் போது நோயாளிகளோட சொந்தக்காரங்கள்ட்ட இருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்தோ வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் ரத்தத்தோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் நிறையா ஆகுது, பிரசவ காலத்தில் இழப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு எப்படி மணி வந்து ஏடிஎம் அவுட்லெட்ஸில் ரெடியாக அவைலபிளாக இருக்குதோ அதே மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நமக்கு வாலண்டரி டோனர்ஸ், அதாவது தன்னார்வ இரத்த கொடையாளர்கள் அவங்களோட ரத்தத்தை உவந்து கொண்டு வந்து கொடுத்தா தான் நம்ம நோயாளிகளை காப்பாற்ற முடியுது. முன்னாடி வந்து ஒரு யூனிட் ரத்தம் கொடுத்தா ஒரு நோயாளியை தான் காப்பாற்ற முடியும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, 4 பேரை காப்பாற்றலாம். இந்த ரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுக்கள், பிளாஸ்மாங்கிற லிக்விட் போர்ஷன் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒரு நோயாளிக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுக்க போகிற ஒரு யூனிட் ரத்தமானது 4 உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு பயன்படுது. இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து மெயினாக தன்னார்வ இரத்த கொடையாளர்கள் வந்து ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன்லேருந்து தான் இருக்காங்க. நமக்கு ஜென்ரல் பப்ளிக்கிட்ட, அதாவது பொதுமக்களிடையே அதோட அவேர்னஸ் வந்து இன்னும் அதிகமாக வரணும். இப்போ ரீசண்டாக உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோன்னா, வாழ்நாளில் வந்து எல்லோரும் ஒரே ஒரு தடவை ரத்த தானம் கொடுத்தாலே எல்லா உயிரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லுது. ஆனால் இன்னும் நம்ம வந்து 100 தடவை 150 தடவை கொடுத்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மிஞ்சியும் நமக்கு வந்து ரத்த தட்டுப்பாடு வருது. அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோன்றதும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதில் வந்து நமக்கு முக்கியமாக வந்து காலேஜ் லீவ் விடுற டைம், பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டைம் எல்லாம் காலேஜில் வந்து எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் முடித்த பிறகு செமஸ்டர் ஹாலிடேஸு. ஸோ எமர்ஜென்சிக்கு பிளட்டுக்கு வந்து நமக்கு போகிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போது வந்து நம்ம பொதுமக்கள் அதிகமாக புலங்குற இடத்துல வந்து நம்ம கேம்ப் ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்கனைசேஷன்ஸு, டிவிஎஸ்ஸு, ஆர்எம்கேவி, போத்தீஸு, ஆர்ஆர் சில்க்ஸு, அவங்க எல்லாமே, சென்னை சில்க்ஸு, அவங்க எல்லாமே வந்து நமக்கு ரத்தத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு, அதுவும் நிறையா கோயில்களில், மத சார்பான கோயில்களில், இப்போது சர்ச்சில் நிறைய கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த இந்து அறக்கட்டளையிலேருந்து கொடுக்குறாங்க, அதே மாதிரி இஸ்லாமிய அறக்கட்டளையிலேருந்து, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகம், அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அவங்களெல்லாம் இந்த சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இருந்தால் கூட நமக்கு தட்டுப்பாடு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி சமயங்களில் பொதுமக்கள் தன்னார்வத்தோடு வந்து நமக்கு ரத்த தானம் கொடுக்க முன் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஜேசிஐன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புலேருந்து வருஷத்துக்கு 4 தடவை, போன வருஷம் 5 தடவை பண்ணாங்க. கரெக்டாக 3 மாதத்துக்கு 1 தடவை அவங்க வந்து ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கரெக்டாக 3ஆம் மாதம், 6ஆம் மாதம், 9ஆம் மாதம், 12ஆம் மாதம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப மக்களுக்கு வந்து வசதியாக இருக்கணுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி ஒரு கேம்ப் வந்து வர்ற 22ஆம் தேதி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கியில் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் நமக்கு வந்து நடக்க போகுது. அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம், ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ரத்த தட்டுப்பாடு நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலேஜஸ் எல்லாம் லீவுங்கிறதுனால ரத்த தட்டுப்பாடு நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ரத்த தானத்தில் வந்து ஒரு பயம் இருக்கும், நம்ம கொடுக்குற ரத்தம் வந்து 20 நிமிஷத்தில் ஊறிடும். அதனால் நம்ம பிளட் பேங்க்கில் வந்து எப்படியும் அந்த 20 நிமிடங்கள் வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் அனுப்புவோம். அது போக
நம்ம ரத்தம் கொடுக்கும்போது புதிய ரத்தம் உருவாகிறதுனால நம்ம உடம்பில் உள்ள அணுக்கள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறும், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். அதுக்கு மேலே இப்போ ரீசண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரத்த தானத்தினால நமக்கு வந்து மாரடைப்பு நோய் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து கம்மின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜாக நாங்கள் நினைக்கிறோம், மருத்துவர்களாகிய நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஏன்னா இப்போ மாரடைப்பு பார்த்திங்கன்னா 20 வயசு 22 வயசு பையங்களுக்கெல்லாம் வந்துடுது. நம்ம சாப்பாடு உணவு பழக்க வழக்கம் வந்து அப்படி அந்த மாதிரி இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபேட் நிறைய இருக்க மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸ் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம இந்த ரத்த தானத்தினால மாரடைப்பு நோயோட வாய்ப்பு கம்மிங்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாது, நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. அதனால் இப்போது இந்த 22ஆம் தேதி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜேசி அமைப்பு கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரத்த தான முகாமில் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் கலந்து கொள்ளும்படி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் சார்பாக, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அங்குள்ள நோயாளிகள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜேசி ஜே பிரின்ஸ், ஜேசி திருநெல்வேலியின் முன்னாள் தலைவர். எங்கள் அமைப்பில் உலகளாவிய இயக்கம் ஜேசி சார்பாக ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை கடந்த 3 ஆண்டுகளாக பதிவாக நாங்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கியிலே இரத்த தானத்தை மிக சிறப்பாக செய்து வருகிறோம். அதே போன்ற ஒரு முகாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை 9:30 முதல் 12:30 வரை நடத்த இருக்கிறோம். பொதுமக்களாகிய நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் நண்பர்கள் சூழ வருகை தந்து ஆதரவு தரும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நெல்லை மாவட்ட வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பினர் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் உள்ள பொதுத்துறை, தனியார் மற்றும் அந்நிய நாட்டு வங்கிகளைச் சார்ந்த 9 சங்கங்களைச் சார்ந்த 10 லட்சம் வங்கி ஊழிய அதிகாரிகள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கின்றனர். வங்கி ஊழியர் அதிகாரிகளின் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் அக்டோபர் 2012 முடிவடைந்து 13 மாதங்கள் ஆன பிறகும் பல சுற்று பேச்சுவார்த்தை நடந்தும் எந்தவித முன்னேற்றமும் எட்டப்படாததாலும் 4/12/2013 அன்று நடந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்ததாலும், 16/12/2013 அன்று தொழிலாளர் நல அதிகாரி முன் நடந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததை அடுத்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் நெல்லையில் முருகன்குறிச்சியில் ஃபெடரல் வங்கி கிளை முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆர். ரெங்கன் தலைமை தாங்கினார். கில்பர்ட் எம். முருகன், முத்தையா ஸ்டார்வின் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். இதில் 160 கிளைகளைச் சேர்ந்த 2000 அலுவலர்கள், 800 மகளிரும் கலந்து கொண்டனர். இந்தியா முழுவதும் உள்ள பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், அந்நிய நாட்டு வங்கிகளை சார்ந்த 10 லட்சம் வங்கி ஊழியர் அதிகாரிகள் இன்றைக்கு நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தத்தை கையாளுகிறோம். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நெல்லை மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் மு. கருணாகரன் மற்றும் திட்ட அலுவலர் தனவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் நெல்லை மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும், ஏற்கனவே முடிக்கப்பட்ட, நடந்து கொண்டிருக்கும், திட்டமிடப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டன. இதில் துணை ஆட்சியர் ருக்மணி உள்ளிட்ட திட்டப்பணிகளுக்கு குறித்த அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை வேதிக் வித்யாசிரம் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நடைபெற்றது. நெல்லை தச்சநல்லூரில் அமைந்துள்ள வேதிக் வித்யாசிரம் பள்ளியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பாளையங்கோட்டை வஉசி மைதானத்திலிருந்து பாளை மார்க்கெட் ஜவஹர் திடல் வரை பள்ளி மாணவ மாணவியர்களின் கண்கவர் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தும் தேவதை போன்ற வேடமிட்டும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியவாறே சென்ற காட்சி அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டது. இதற்கான ஏற்பாடுகளை வேதிக் வித்யாசிரம் பள்ளி முதல்வர் ஸ்ரீவித்யா செய்திருந்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியின் 71வது ஆண்டு சார்ட்டர் நைட் கொண்டாட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை மகாராஜநகர் ஆரியாஸ் மஹாலில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் ஆளுநர்கள், துணை ஆளுநர்கள், செயலாளர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியின் தலைவர் திரு சங்கர சுப்பு தலைமை தாங்கி பொன்னாடை போர்த்தி கேடயம் வழங்கி அனைவரையும் கௌரவித்தார். செயலாளர் ஏபிவி ஸ்ரீராம் அனைவரையும் வரவேற்று பேசினார். 2014-15 ஆளுநர் திரு அசோக் பத்மராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துணை ஆளுநர் ஜெயபிரகாஷ் நாராயணன் நன்றி கூறினார். முன்னதாக முன்னாள் மற்றும் மூத்த உறுப்பினர்கள், தலைவர்கள் தங்களது நினைவுகளை அனைவருடனும் பகிர்ந்து கொண்டனர்.
மதுரம் உணவக ரொட்டேரியன் மணிகண்டன் சிறப்பு விருந்துக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நெல்லை சுழற்கழக வாராந்திர கூட்டம் நடைபெற்றது. இதற்கு ரொட்டேரியன் ஆளுநர் ஜேசையா வல்லவராயர் தலைமை தாங்கினார். தலைவர் ரொட்டேரியன் ஏ ராமசாமி, செயலாளர் கனகவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் சரவணன் அனைவரையும் வரவேற்று பேசினார். பின்னர் உதவி ஆளுநர் டாக்டர் பிரேமச்சந்திரனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார். தொடர்ந்து சென்ற வார செயல்பாடுகள் குறித்த அறிக்கை வாசிக்கப்பட்டது. பாளையங்கோட்டையில் அனைத்து ஐயப்ப குருமார்களின் 36வது ஆண்டு விழா தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் தொடக்கமாக ஸ்ரீ ஐயப்பனுக்கு 108 வகையான ஸ்நான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் ஆராதனைகள் பூஜைகளை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக 108 கலசங்களுக்கு பூஜைகள், கணபதி ஹோமம், அனுக்ஞை போன்றவை நடைபெற்றது. தினமும் மாலையில் சிறப்பு சகஸ்ரநாம பூஜையும் பஜனை தீபாராதனையை தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து ஐயப்ப குருமார்களின் குழு செய்திருந்தனர். பாளை தூய சவேரியார் கல்லூரியில் வியாபாரமாயணம் எனும் தலைப்பில் நவீன நாடகம் நடைபெற்றது. பாளை தூய சவேரியார் கல்லூரியின் காட்சி தொடர்பியல் துறை, மேலும் என்கிற அமைப்பு, சித்திரமும் கைப்பழக்கம் ஆகியன இணைந்து நடத்திய பெர்ச்சின் வியாபாரமாயணம் எனும் நவீன நாடகம் கல்லூரியின் லயோலா அரங்கத்தில் நடைபெற்றது. உலகமய சூழலில் நம்மிடம் காணாமல் போன போயிருக்கிற நேர்மையை, மனிதத்துவத்தை எள்ளலாக சுட்டிக்காட்டிய நந்தா, பிதாமகன் போன்ற திரைப்படங்களில் மக்களை கவரும் கதாபாத்திரத்தில் நடித்து அசத்திய நடிகரும் இந்நாடகத்தை எழுதியவருமான மு. ராமசாமி மற்றும் இயக்குனர் ராஜீவ் கிருஷ்ணனின் விழிப்புணர்வான இந்த வியாபாராமாயணம் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிளாஸ்டிக் சாப்பிட்டா வயித்துல கட்டி வருங்கறாங்கல்ல, அத கொதிக்க வச்சு சாப்பிட்டா எதுவும் வராது, எல்லாமே பழக்கம் ஆயிடுதுதான். இன்றைய உலகமயமாதல் சூழல்ல நம்மளுடைய இருப்பு எப்படி கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கேலியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுதான் இந்த வியாபாரமாயணம் அப்படிங்கிற அந்த நாடகமாக வந்திருக்குது. இது வந்து சமூகத்தில் மக்களுக்கு இன்றைய உலகமயமாதல் சூழலை ஊடகங்களின் மூலமாக ஒரு மூளைச்சலவை நடந்துக்கிட்டு இருக்குதே, அதை நாம் கவனமாக விழிப்பாக இருந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாடகத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதான் நினைக்கிறேன். இந்த நாடகத்தின் முழு படத்தொகுப்பை உங்கள் www.nellaikathirtv.com-இல் நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பில் உள்ள பொதுவானவை என்ற பிரிவில் கண்டு மகிழலாம். இன்னும் 6 மாதங்களில் மின் பற்றாக்குறை தீரும், நீதி கமிஷனிடம் தமிழக முதலமைச்சர் உறுதி. கோரிக்கைகளை வலியுறுத்தி 7000 அரசு ஊழியர்கள் விடுப்பு போராட்டம், வணிக வரி அலுவலகங்கள் முடங்கும் அபாயம். தமிழகம் கேரளாவில் 3.80 ரூபாய்களாக முட்டை விலை நிர்ணயம், தேசிய முட்டை ஒருங்கிணைப்பாளர் குழு கூட்டத்தில் முடிவு. நெல்லை மாவட்ட ஓய்வூதியர் தின சிறப்பு பேரவை கூட்டம், மின்வாரிய சங்கங்கள் மாவட்ட ரீதியாக பங்கேற்பு. இன்னும் 6 மாதங்களில் மின் பற்றாக்குறை தீரும் என்று நிதி கமிஷனிடம் தமிழக முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடந்த 14வது நிதி கமிஷன் கூட்டத்தில் முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், 3வது முறையாக தான் 2011வது ஆண்டில் ஆட்சிக்கு வந்தபோது தமிழகம் இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கும் மாநிலமாக இருந்தது. மின்சார உற்பத்திக்காக 2001 முதல் 6ஆம் ஆண்டுகளில் தனது அரசு பல திட்டங்களை தீட்டியிருந்தது. அந்த திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி முடித்திருந்தால் தற்போது தமிழகம் மின்மிகை மாநிலமாக இருந்திருக்கும். ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டங்களை அமல்படுத்துவதற்கு எந்த ஒரு முனைப்பும் காட்டாமல் அப்படியே விட்டுவிட்டனர். இதனால் 2007ஆம் ஆண்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு நிலையான மின் பற்றாக்குறை நிலவத் தொடங்கி 2011ஆம் ஆண்டு மே வரை நீடித்தது. அப்போது மின்சாரத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலை எழுந்தது. மின்சாரம் வாங்குவதற்கு பல வகைகள் இருந்தன. அதில் நீண்டகால ஒப்பந்தம் என்ற முறை உண்டு. மற்ற மாநிலங்களுடன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் மின்சாரத்தின் விலை குறையும், அதிக ஆண்டுகளுக்கு மின்சாரம் பெறலாம் என்ற உத்தரவாதம் கிடைக்கும். அதோடு மின் பகிர்மான பாதை, காரிடார் அமைப்பதில் தங்களுக்கு மத்திய அரசால் முன்னுரிமை கிடைக்கும் என்ற நன்மைகள் இருந்தன. குஜராத் மாநிலத்தில் இருந்து 500 மெகாவாட் மின்சாரம் கொண்டு வருவதற்கு ஒப்பந்தம் செய்திருந்தாலும் 150 மெகாவாட் மின்சாரத்தை மட்டுமே கொண்டு வர முடிந்தது. இதுதான் இங்குள்ள நிலை.
இது அரசியல் களமல்ல, ஆனால் உண்மையை கூறுவதாகவும், தாங்கள் பல்வேறு புதிய மின் திட்டங்களை தொடங்கியதாகவும், அவை தொடங்கி இந்த நேரத்தில் பயனளித்துக் கொண்டிருக்க வேண்டும், அவற்றுக்கான ஒப்புதலை மத்திய அரசு தாமதப்படுத்தியது எனவும் கூறினார். மிகவும் குறைந்த அளவு மின்சாரத்தையே தமிழகம் பெற்றது. உதாரணமாக குண்டா மின் திட்டம், சிக்கலகல்லா மின் திட்டம் ஆகியவற்றை தொடங்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை. தான் இரண்டாம் முறையாக முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த மின் திட்டத்திற்கு மத்திய அரசின் ஒப்புதல் தேவைப்பட்டது. வனப்பகுதியில் 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு பகிர்மான கேபிளை அமைக்க வேண்டும் என்பதற்கான ஒப்புதல் அது என்றும் கூறினார். மத்திய வனத்துறைதான் அந்த ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று கூறிய அவர், இதற்காக 1.5 ஆண்டுகள் காத்திருந்ததாகவும், இறுதியில் சுப்ரீம் கோர்ட்டை அணுகியதாகவும், சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவின் பேரில் மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததாகவும், இதுபோன்ற பிரச்சினைகளையும் தாங்கள் சந்தித்து வருவதாகவும் கூறினார். மின்சார தேவை எவ்வளவு, இருப்பு எவ்வளவு என்பதில் முன்னெச்சரிக்கையாக இருப்பதாகவும், தங்களுக்கு மின்சார சப்ளை செய்ய முடியும், முன்பு சில இடையூறுகளால் கட்டப்பட்டிருந்ததாகவும், தற்போது மின்சார தேவைக்கும் சப்ளைக்கும் இடையே உள்ள இடைவெளி அடைக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினார். இந்த ஆண்டு ஜூலையில் இருந்து அக்டோபர் வரை தமிழகத்தில் மின்வெட்டு இருந்ததில்லை. அந்த இடைவெளியை 2 ஆண்டுகளில் அடைப்பதற்கு ராட்சச முயற்சியை தனது அரசு மேற்கொண்டது. இன்று வரை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் முழு வீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது மீண்டும் மின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். இதற்கு காரணம் மத்திய மின் உற்பத்தி நிலையங்கள் செயல்படாமல் போனதால்தான். அனைத்திலும் ஒரே நேரத்தில் இது நிகழ்ந்தது. இருந்தாலும் தங்களால் முடிந்த அளவில் முயற்சி செய்வதாகவும், இன்னும் 6 மாதங்களில் தமிழகம் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக மட்டுமல்ல, மின் மிகை மாநிலமாக இருக்கும் என்பதை உறுதிபட கூறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோரிக்கைகளை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை முதல் 7000 அரசு ஊழியர்கள் விடுப்பு போராட்டத்தை துவங்குவதால் வணிக வரி அலுவலகங்கள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 7000 அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்த விடுப்பு போராட்டத்தை துவங்குகின்றனர். இதனால் வணிக வரி அலுவலகங்களில் செயல்பாடு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வணிக வரித்துறையில் பணியாற்றும் 4500 தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவர் என தமிழக அரசு அறிவித்தது. 7 மாதங்கள் ஆகியும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. இதை செயல்படுத்த வேண்டும், பதவி உயர்வு வழங்குவதில் உள்ள குளறுபடிகளை நீக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 25 கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன. கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்த அரசு இன்னும் நிறைவேற்றாததால் வணிக வரித்துறை சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு 3 நாள் ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது. இதன்படி செவ்வாய்க்கிழமை முதல் ஒட்டுமொத்த விடுப்பு போராட்டம் துவங்குகிறது. இதுகுறித்து கூட்டு நடவடிக்கை குழுவின் பொதுச் செயலாளர் ஜனார்த்தனன் கூறுகையில், தாங்கள் ஏற்கனவே 2 முறை ஒட்டுமொத்த விடுப்பு போராட்டம் அறிவித்ததாகவும், அப்போதைய அமைச்சர் தங்களை அழைத்து பேசி தீர்வு காண்பதாக உறுதியளித்ததால் ஒத்திவைத்ததாகவும், உறுதியளித்தபடி அரசு நடந்து கொள்ளவில்லை எனவும், எனவே வேறு வழியின்றி போராட்டம் நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று கூறினார். இதன்படி தமிழகம் முழுவதும் 7000 பேர் விடுப்பு கேட்டு முறைப்படி விண்ணப்பித்துள்ளதால் வணிக வரி அலுவலகங்களின் செயல்பாடு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வணிகர்கள் மாதாந்திர படிவங்களை தாக்கல் செய்ய 20ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் வணிகர்கள் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. வணிக வரித்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், தொழிற்சங்கங்களுடன் செவ்வாய் என்று பேச்சு நடத்தி பிறகு தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். தமிழகம் மற்றும் கேரளாவில் முட்டையின் விலை 3.80 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. முட்டை உற்பத்தி மார்க்கெட் நிலவரம் குறித்து பண்ணையாளர்கள் விவாதித்தனர். அதையடுத்து 3.75 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டை 5 காசுகள் அதிகரித்து 3.80 ரூபாய்க்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. நாட்டின் பிற மண்டலங்களிலும் முட்டை விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 3.85 ரூபாய்க்காகவும், பெங்களூரு மைசூரு ஆகிய இடங்களில் 3.85 ரூபாய்க்காகவும், ஹைதராபாத்தில் 3.87 ரூபாய்க்காகவும், மும்பையில் 4.20 ரூபாய்க்காகவும், விஜயவாடாவில் 3.82 ரூபாய்க்காகவும், கொல்கத்தாவில் 4.28 ரூபாய்க்காகவும், பர்வாலாவில் 4.08 ரூபாய்க்காகவும், புதுடில்லியில் 4.25 ரூபாய்க்காகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திங்களன்று நடந்த பண்ணையாளர் வியாபாரிகள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டைக்கோழி விலை கிலோ 55 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. பல்லடத்தில் நடந்த கறிக்கோழி உற்பத்தியாளர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலை கிலோ 65 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் திருநெல்வேலி மாவட்ட அளவிலான மின்வாரிய ஓய்வூதியர் தின சிறப்பு பேரவை கூட்டம் நடைபெற்றது. தியாகராஜநகர் SVS மஹாலில் நடந்த இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் M. அகஸ்டின் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் ராஜாமணி, மாநில உபத்தலைவர் முத்துக்குமாரசாமி, மாவட்ட செயலாளர் சண்முக சுந்தரம், மாநில உபத்தலைவர் பஞ்சரத்னம், மாவட்ட பொருளாளர் T. சண்முகவேல் ஐசக் ஆகியோர் உரையாற்றினர்.
இதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட, பழைய பென்ஷன் திட்டத்தின்படி அனைவருக்கும் பென்ஷன் பெற்றிட கோரியும், குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் 3500 பெற்றிடவும், கருணை பென்ஷன் பெறுவோருக்கு பஞ்சப்படி உயர்வை கால தாமதமின்றி கிடைத்திடக் கோரியும், நீதிமன்ற தீர்ப்பின்படி நிலுவையில் உள்ள அரியர்ஸ் தொகையினை பெற்றிடவும், 6 மாத அரைச்சம்பளத்தை பெற்றிடவும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதுகுறித்து மாநில துணை பொதுச் செயலாளர் சின்னசாமி கூறுகையில், இந்திய நாடு முழுவதும் இருக்கிற ஓய்வு பெற்றவர்கள் இந்த தினத்தை பென்ஷனர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 17/12/1982 அன்று இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் தருவது அவருடைய ப்ராப்பர்ட்டி போன்றது, அது ஒன்று தர்மம் அல்ல என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதுக்காக வழக்கு போட்டவர் நகரா என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி. அந்த அதிகாரியினுடைய தாக்கலின் அடிப்படையில் வழங்கப்பட்டது தான் அன்றைய தேதியில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு தான் நாடு முழுவதும் இருக்கிற ஓய்வூதியர்கள் இன்று ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள். அதனாலே இந்த தினத்தை ஓய்வூதியர் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏராளமான ஓய்வூதியர் சங்கங்கள் இருக்கின்றன. அந்த சங்கங்கள்லாம் ஒன்று கூடி இப்பொழுது ஒரு கூட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த கூட்டமைப்பின் சார்பில் ஒரு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தொடர்ந்து போராடுவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் புதிய பென்ஷன் திட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும், எல்லோருக்கும் முன்பு போலவே வரையறுக்கப்பட்ட பென்ஷன் வழங்க வேண்டும், இருக்கிற அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பதை 3500 வழங்க வேண்டும், மருத்துவப்படியை 100 ரூபாய் கொடுத்துவிட்டு மருத்துவ செலவுக்காக 150 ரூபாய் பிடிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், மருத்துவப்படி 1000 உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போலவே டிஏவை 50% பென்ஷனோடு இணைத்து புதிய பென்ஷனை நிர்ணயிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போலவே ஒவ்வொரு முறையும் பணி செய்கிற ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குகின்ற பொழுது ஓய்வூதியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாடு முழுதும் இன்று ஓய்வூதியம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் இன்றும் இந்த ஓய்வூதிய தினத்தை இங்கே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.